டியர் ஸ்டூடெண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு திஸ் செக்ஷன் டுடே தாட்ஸ் எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்தது அல்ல சிதுக்க வந்தது எனவே டோன்ட் ஃபியர் அபவுட் எனி டிஃபிகல்ட்டிஸ் லெட் அஸ் ஃபேஸ் வித் கரேஜ் டுடே வி ஆர் கோயிங் டு சி கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் டென் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்ஷன் ரீ ஆக்ஷன் பர்டிகுலர்லி வி ஆர் கோயிங் டு சி

மேட்டர் எக்ஸிஸ்ட் சாலிட் லிக்விட் அண்டு கேஸ் இதில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது தான் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இஸ்இ ஐஸ் இஸ் ஏ சாலிட் ஃபார்ம் வாட்டர் இஸ் ஏ லிக்விட் ஃபார்ம் அண்டு ஸ்டீம் இஸ் ஏ வேப்பர் ஃபார்ம் ஸோ தேர்காள் ஃபிசிக்கல் சேஞ்ச் ஐஸ் கேன் மீ சேஞ்சர் இன்டூ லிக்விட் அண்ட் லிக்விட் சேஞ்சி கேன் பி சேஞ்சு இன்ட்டு சாலிட் ஆர்ஸோ இல்லையா ஐஸை வாட்டராக மாற்றலாம் வாட்டரை ஐஸாகவும் மாற்றலாம் வாட் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச்

வால்யூம் தே எ பிக் ரோல் சொமே மாற்றங்கள் கெமிக்கல் இதெல்லாம் நடக்குது இட் இஸ் ஆன் கெமிக்கல்ரிய உடலையும் இது நடக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் பிரீத்தின் ஆக்சிஜன் அவுட் கார்பன் டை ஆக்சைடு உள்ள போறப்ப அது ஆக்சிஜன் வெளியில் வரப்போ கார்பன் டை ஆக்சைடாக சேஞ்ச் ஆகுது ஆஃப் ஃபுட் ஸோ வி டேக் ஃபுட்டு சாப்பிட்றோம் டைஜஸ்ட் ஆகி வென் இட் கம்ஸ் அவுட் சேம் பொசிஷன் இல்லையா அதே ஸ்டேட்டில் வருகிறதா இஸ் தர் எனி சேஞ்சஸ் எஸ் தேர் இஸ் எ சேஞ்ச் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே வெளிப்படுவது அல்ல அதிலும் மாற்றம் நிகழ்கிறது ஹவு டு தே தேக்கர் எப்படி நிக நடக்குது ஸோ டூ யூ ஃபீல் ஃபார்ம் து கண்டிஷன் இன்னும் ஒரு பாடி நம்முடைய உடம்பில் லைட்டாக சூடு இருக்கு இல்லையா அப்டமில் வேறு சூடு இருக்குது அந்த ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் ஆனிச்சு சூடாக சாப்பிட்டதுனாலயா அப்போ ஜில்லுன்னு சாப்பிட்டா ஜில்லுன்னு இருக்குமா நோ அப்போ தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் மெனி சேஞ்சஸ் இன் அவர் பாடி நம்ம உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்கிறது ஸோ அதை பற்றி இந்த லெசனில் படிக்க அப்புறம் தட் இஸ் கால்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஸோ இதெல்லாம் சரி வாட் இஸ் ஏ ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நியர் லோயர் கிளாஸஸ் வீ ஹவ் ஸ்டடிடு த ரியாக்டன் சேஞ்ச் இன் டு ப்ராடக்ட் வாட் இஸ் ரியாக்டன் த சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ்ட் இன் த ரியாக்ஷன் இஸ் கால்டு ரியாக்டன் இட் ஷுட் பி இன் லெஃப்ட் சைட் வாட் இஸ் ப்ராடக்ட் தி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் திஸ் இஸ் கால்டு ப்ராடக்ட் அப்படின்னு பேர் ரைட் சைடு ஸோ வேன் நெவர் யூ ரைட் தி ஈக்குவேஷன் யூ ஷுட் நோட்டிஃபை த ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது சாலிடா லிக்யூடா கேஸா அப்படிங்குறது சொல்லணும் ஸோ தட்ஸ் வை ஐ ரைட்டு எஸ் எஸ் ஃபார் சாலிட் எல் ஃபார் லிக்யூட்

अंड कचूल टू टोटली थ्री सो लट सैड टू रईडुव करेक्ट यू हव टूक्वलो दट इस बेलनिंग डोट चेंज दि फार्मुला वीडियो आलसो हव टू बैलन द ईक्वे ओके मलटिपल वित् टू आउ सैड यू टू कू हू ओ गि टू के ओच अजू सी हमोनियटे सैडु टू के हईड्रजन लईडर రైట్ సైడ్ టూ అండ్ టూ ఫోర్ ఓకే ఆక్సిజన్ టూ ఓ టూ దట్స్ ఆల్ యు సిన్ ఫార్ములా సిహెచ్ ఫోర్ ఆక్సిజన్ ఫార్ములా ఓ టూ బోత్ రియాక్ట్ వాట్ ఇస్ ద ప్రోడక్ట్ వీ హైండు హెచ్ టు ఓ అండ్ సి టు 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 సైడ్ త్రీ ఆక్సిజన్ లెఫ్ట్ సైడ్ ఓన్లీ టు ఆక్సిజన్ దట్స్ వై వీ హ్ టు బ్యాలన్స్ ది ఈక్వేషన్

லைக் தட் குளோரின் என்ற ஒரு எலிமெண்ட் இஸ் எலிமெண்ட் ஆர் டூ ஆட்டம்ஸ் மாலிகுல் ஸோ குளோரின் மட்டும்தானே அங்கே இருக்கு ஸோ ஐ சே குளோரின் பாஸ்பிரஸ் ட்ரை குளோரைடு ஹியர் யார் யார் பாஸ்பரஸ் அண்ட் குளோரின் ஓகே த வித் ஈச் அண்ட் வாட் இஸ் ஃபைனல் ப்ராடக்ட் கேட் பிசிஎல் ஃபைவ் பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கிது லைக் தட் கால்சியம் ஆக்சைடுங்கிற காம்பவுண்ட் இதில் யார் யார் இருக்கா கால்சியமும் இருக்குது இருக்குது தென் சிலிக்கன் ஆக்சைடு சிலிக்கனும் ஓகே தேர் ஆல் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் யூனோ வாட் இஸ் ஒரு சிங்கிளாக இருந்தால் ஒரு பர்சன் சிங்கிள் பர்சன் சொல்லலாம் ஸோ அனதர் பர்சன் சிங்கிளாக ராம்ங்கிற ஒரு பர்சன் சிங்கிள் ஓகே ரவிங்கிற பர்சன் சிங்கிள் பர்சன் இப்போ இந்த ரெண்டு சிங்கிள் பர்சனும் சேர்ந்தால் நம்ம என்ன சொல்லணும் எஸ் ஒரு குரூப் ஒரு டீம் ரெண்டு பேரும் கம்பைண்ட் அப்படின்னு சொல்லணும் ராம் அண்டு ரவி கம்பைண்ட் டு டூ த ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்தாங்கன்னு சொல்லணும் ஸோ ராம் ஒரு சிங்கிள் பர்சன் ஓகே அப்புறம் என்ன சொல்லணும் ராம் ஒரு டீமோட ஒரு குரூப்போட சேர்ந்து இந்த வேலையை செய்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீ அந்த டீமோட சேர்ந்து இந்த ஒர்க்கை பண்ணு அப்படிம்பாங்க சேர்ந்து கம்பைண்டு அப்புறம் ரெண்டு டீம் கூட ஒன்று சேரலாம் இல்லையா குரூப் ஸ்டெடி பண்ணுவோம் சில ஏ குரூப் பி குரூப் ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா கம்பைண்டு கம்பைண்டுங்கிறது சிங்கிள் பர்சனும் சிங்கிள் பர்சனும் கம்பைண்ட் ஆகலாம் சிங்கிள் பர்சன் ஒரு குரூப்போடையும் சேர்ந்து கம்பைண்ட் ஆகலாம் குரூப்பும் குரூப்பும் சேரலாம் இதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன் ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது சார் கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறான் டோன்ட் ஃபியர் அபவுட் இட் டோன்ட் ஹேட் லைக் இட் சோடியமும் குளோரின் சேர்ந்தால் சோடியம் குளோரைடு மட்டும் இருந்துச்சுன்னா ஓகே சார் சோடியம் ரியாக்டிவ் வித் நைட்ரிக் ஆசிட் சோடியம் ரியாக்டிவ் வித் ஆக்சிஜன் சோடியம் ரியாக்டிவ் வித் வாட்டர் சோடியம் ரியாக்டிவித் சல்ஃபிரிக் ஆசிட் எப்படி இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லான்னு போகணும் வென் டு ஹோட்டல் ஸோ தேர் இஸ் தேர் வாஸ் ஓன்லி தோசை அண்ட் ரவா உப்மா தோசை நோ ஐ டோன்ட் லைக் இட் ரவா உப்மா ஐ டோன்ட் லைக் ஐ வாண்ட்டு ரவா தோசை என்ன கொடுமை தோசையில் ரவாவை கலந்து அதான் ரவா தோசை தோசை வேணாம் ரவா உப்புமா வேணாம் ஆனால் அது ரெண்டு மிக்ஸ் பண்ண ரவா தோசை வேணும் ஐ லைக் இட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்களா என் பையன் அதேபோல் சோடியம் குளோரின் சேர்ந்த சோடியம் குளோரைட் ஓகே அது மட்டும் கூட விட்டுட்டோமா நோ தோசை வித்து டமேட்டோ தக்காளி தக்காளி தோசை தோசையில் மிளகாய் போயிடு போடுறோம் பொடி தோசை தோசையில் ஆனியன் போடுறோம் ஆனியன் தோசை ஆனியன் தோசை சாப்பிட்ற தக்காளி தோசை சாப்பிட்னா வேணாங்கிறான் லைக் திட் அப்போ சோடியம்